கொள்கையாளிகளே இல்ல இஸ்லாம் அழிஞ்சிருமோ பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு மிச்சம் பேரு கொஞ்ச பேருக்கு வேலையே இந்த இஸ்லாமும் குருவானுங்க இதை கிண்டி பார்க்கிறது சகோதரர்களே சந்தேகப்பட்டாரு இஸ்லாம் என்னுடைய மார்க்கமும் அல்ல உங்களுடைய மார்க்கமும் அல்ல இஸ்லாம் யாரதி அல்லாஹ்தி நாங்க பிறந்தது இப்ப 40-50 வருடமும் இஸ்லாம் வருது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இஸ்லாம் வருது நாங்க அழியலாம் ஆனா இஸ்லாம் ஒரு நாளும் அழியாது இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் يريدون ليطفئوا نور الله بأفواههم الله صلى الله عليه وسلم يريدون அவர்கள் நாடுகிறார்கள் அவர்கள் விரும்புகிறார்கள் ليطفئوا نور الله அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைப்பது அல்லாஹ்வுடைய வெளிச்சம் என்ன இஸ்லாம் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு நாடுகிறார்கள் எதால பி அஃப்வாஹிஹிம் வாய்களால் ஊதி ஊதி அணைக்கலுமா சூரியனை அணைக்கலுமா வாயால ஊதி ஊதி அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாரு யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் இமாம் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத் நபி அவர்களுக்கு 40 நாளா வஹி வரலையா எத்தனை நாளா 40 நாளா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரங்கல்ல அந்த காலத்து ஒருவன் இருந்தால் எங்கட காலத்தில் இருக்கிற மார்க்கில் ஷைத்தான்கள் ஒரு ஆள் காபுனு அஷ்ரப் யாரு காபுனு அஷ்ரப் என்ற ஒரு யஹூதி இருந்தார் இவன் யா மஹ்ஷர் அல் யஹூத் யஹூதிகளே நன்மாராயம் பெறுங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிச்சம் இருக்குது இது நூம்பு இனி ஜிப்ரீல் வரமாட்டார் 40 நாளா வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை என்னடா விரோதிகளுடைய வாயிலே பேச்சு வந்துட்டு இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார் எங்களுக்கு கவலை வரப்படாது சிலர் அபாயாவை போட்டு அபாயாவை கலத்தி சல்வாரை கலத்தி புடவை உடுத்து அபாயாலேதா அது உண்டையுமா உனக்கு தேவண்டா உடுவினடி கலத்தி எறி ஆனா ஹிஜாப் போட்டவங்க உருவாகுவா எல்லாம் உருவாகும் இஸ்லாத்தை அழிக்கலாது யாரெல்லாம் கொண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்களோ சில காலம் துள்ளுவார்கள் அம்மா பரம்பரையை நாசமாக்கு உங்களுக்கு தேவண்டா ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை சொல்லுவேன் பாடசாலையில் இருக்கிற சில மாஸ்டர்மார் சில பிரின்சிபல் சில எல்லோரும் அல்ல இவங்களுக்கு அலர்ஜிக் இஸ்லாம் அண்டா அலர்ஜிக் அபாய அண்டா அலர்ஜிக் சொருச்சில் இவர்கள் சில மார்க்கம் படித்த படித்தும் படிக்காத சில சகோதரர்களே இஸ்லாம் என்பது பூர்த்தியானது அல்லாஹ்வை பாதுகாக்கும் அதான் அல்லாஹ் சொல்றார் யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பூர்த்தியானது வல்லாஹு முத்திம்மு நூரி ولو كره الكافرون காபிர்களே நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது இஸ்லாத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது இது ஒரு நன்மாராயம் சகோதரர்களே மார்க்கத்தை பின்பற்றுறவங்களுக்கு ஒரு நன்மாராயம் தொழுகையாளிகளுக்கு ஒரு நன்மாராயம் இது ஒரு ஆயத்து அல்ல குர்ஆனில் அல்லாஹ் பல ஆயத்துகள் சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை கை வைக்க முடியாது இதே போல ஆயத் சூரா தௌபா 32-33 ஆயத் இதே மாதிரி அல்லாஹ் சொல்றார் யுரீதுன அய்யுதுஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வயஃபல்லாஹு இல்லா அய்யுதிம்ம நூரஹ
ولو كره الكافرون அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு நாடுகிறார்கள். ஒரு நாள் வருமா அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை பூர்த்தியாக்கி விட்டுத்தான் விடுவார். ஊர்ல 5 பேர் ஊர்ல 10 பேர் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்துல அது சரி வராது இது சரி வராது ஒன்னாத்தான் அழிச்சிருவான். அவ்வளோ உனக்கு கனடாக்கு விசா தேவை, உனக்கு நியூசிலாந்துக்கு விசா தேவை, நியூசிலாந்து ஒரு வெள்ளக்காரியோட உனக்கு தொடர்பு, நீ இஸ்லாத்தை பத்தி இங்க பேசுறாய், நீ நினைச்சிக்கோ உனக்கு நியூசிலாந்து விசா கிடைக்கும், ஆனா நீயும் உன் பரம்பரையும் நாசமா போகும். நீ ஒரு லெக்சர், நீ ஒரு பெரியார் திரைச்சினல்ல, உன் சம்பளம் 2 லட்சம், உனக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறா இஸ்லாத்தை பத்தி பேசாத திருந்திக்க தௌபா செஞ்சுக்கோ. யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக் கொள்ளுவாங்க இந்த வார்த்தைகளை. யாரெல்லாம் இஸ்லாத்துடைய விரோதிகள் அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக சௌக்கடியாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் தான் எதிர்காலத்துல வெல்லும் என்பதை மறந்து விடக்கூடாது. அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றார், وَلَقَدْ سَبَقَتْ كَلِمَتُنَا لِعِبَادِنَا الْمُرْسَلِينَ அல்லாஹ் சொல்றார், இதற்கு முன்னால் வாழ்ந்த அவ்வளோ ரசூல்மார்களுக்கு உதவி செய்தது நாங்க. وَإِنَّ جُنْدَنَا لَهُمُ الْغَالِبُونَ முஸ்லீம்கள்தான் இஸ்லாமியர்கள்தான் ஒரு நாள் இந்த பூமியில் மிகைப்பார்கள். அல்லாஹ் மூமிங்களை பார்த்து சொல்றார், வலா தஹினூ வலா தஹ்சனூ வஅன்தும் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன் கவலைப்படாதீங்க மூமிங்களே, சஞ்சலப்படாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். யாரை பார்த்து சொல்றாங்களா? எங்களை பார்த்து நிராசை அடையாதீங்க, நிராசை அடையாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். وأنتم الأعلون إن كنتم مؤمنين سورة مجادلة أولى الله سرات كتب الله لأغلبن أنا ورسلي إن الله قوي عزيز الله رلذكا إن رلذكا الله நானும் எனது ரசூலும் தான் உலகத்தில் மிகைப்போ. அல்லாஹ் கவி, உலகத்தில் மிக பலசாலி அல்லாஹ். மார்க்கமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஞ்ச தேவையில்லை. இஸ்லாம் அழிஞ்சிருமா? நான் பின்பற்ற இஸ்லாம் விழுந்துருமா? விழாத ஒரு நாளும் சகோதரர்களே. அல்லாஹ் வயங்குன வயங்குவா வல்லாஹு கைருல் மாகிரி. அல்லாஹ் சூழ்ச்சிங்க, அல்லாஹ் சூழ்ச்சி செய்யவர்களில் மிக சிறந்த சகோதரர்களே. அலப் அரசலான் என்று ஒரு ஹலீஃபா இருந்தார். அலப் அரசலான் இஜ்ரி 463 ஆண்டு. அலப் அரசலான் இவருடைய காலத்துல இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு ஒரு படை உருவாகிய, கிட்டத்தட்ட படைக்கு தொகை இல்லை. படைக்கு நான் கணக்கு பார்த்தேன், கோடி கணக்கானவர்கள் தயாரானார் உலகத்திலிருந்து இஸ்லாத்தை அழிக்கோ. இன்னைக்கு இஸ்லாமோ போபியா ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குதா இல்லையா? இஸ்லாத்தை அழிக்கிறது அலப் அரசரானுடைய காலம் ஹிஜ்ரி 463 ஆண்டு. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா விஜாயா வ நிஹாயாவில் கொண்டு வராங்க இந்த சம்பவத்தை. 35,000 மத அறிஞர்கள், ஒவ்வொரு மத அறிஞருக்கு பின்னாலேயும் 2,000 பேர் எப்படி ரெடியாகும்? இதற்கு பிறகு இந்த பூமியில இஸ்லாத்தை வைக்கக்கூடாது, இதுதான் திட்டம். 35,000 மத அறிஞர்கள் அந்த ரோமுடைய மன்னன் அர்மானுஸுடைய காலம், நபிக்கு பிறகு ஹிஜ்ரி 463 அர்மானுஸுடைய காலம், முஸ்லீம்களுடைய கலீஃபா அலப் அரசலா. இவங்களுக்கு எல்லாம் நாம துவா செய்யும். முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் உலமாக்கள் இருக்கிறாங்களே,
பல சவால்களுக்கு மத்தியில தான் இஸ்லாத்தை பேசுற. இவங்களை கட்டாயம் துவா செய்யும், இவங்களை ஆயுள் நீடிக்கும். இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு நாங்க துவா செய்யும். அதுல முக்கியமான ஒருவர் தான் அலப் அர்சலா அர்மானுசுடைய காலம் டிகிரி 463. ஒவ்வொரு மத அறிஞருக்கு பின்னாலேயும் 35,000 மத அறிஞர், 35,000 மத அறிஞரில் ஒவ்வொருவருக்கு பின்னால் 2,000 பேர், 35,000 பெருக்கி பாரு. சகோதரர்களே, 400 வண்டிகள் ஆணி வாள்கள் எல்லாம் முஸ்லிம் நாடுகளை தாக்கிறது, 2,000 தாங்கிய பெரும் பெரும் மிஞ்சனி அப்படியே பக்தாத பக்தாதான் தலைநகரம் அப்பொழுது முஸ்லீம்களை நாசமாக்குறது. இந்த நேரம் அலப் அர்சலா 20,000 முஸ்லீம்களோட நிற்கிறார். 20,000 முஸ்லீம்களோட துல்காதா மாதம் ஒரு புதன்கிழமை அலப் அர்சலா சொல்றார், என்ன செய்யறது, இவ்வளவு பேர் வாராங்க, 20,000 பேர்ல கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு கேளாது போயிட்டாங்க, 12,000 பேர் மீதமானாங்க முஸ்லீம்கள், என்ன செய்யறது, இஸ்லாம் அழிஞ்சிருமா இதோட, அப்படித்தான் யோசிச்சார். 12,000 முஸ்லீம்களும் சகோதரர்களே கபன உடுத்தார், 12,000 முஸ்லீம்களும் கபன உடுத்தார். இஸ்லாத்தை பாதுகாக்கும் அல்லாஹ் யாரையாவது உருவாக்குவார். அலப் அர்சலா சுஜூதில் இருந்தார், பெரிய ஆலிமவர். அழுது அழுது வெள்ளிக்கிழமை சொன்னார், சபதம் செய்தார், யா அல்லாஹ் இஸ்லாத்தை தாக்க வரக்கூடிய இந்த அர்மானூஸை எந்த கையால் நான் பிடிக்கணும், யா அல்லாஹ் உலோ பாரிய பட உலகத்துக்கு அறிவிச்சாங்க, இதற்கு பிறகு இஸ்லாத்தை நான் இல்லாமல் ஆக்குவோம். அல்லாஹ் வெள்ளிக்கிழமையே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த 12,000 பேர் லட்சக்கணக்கானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து திரும்ப இஸ்லாம் ஊரடிக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, வரலாற்றில் இப்படி ஒரு தகவலை நாங்கள் பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் நடந்தும் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்தார். இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிய இந்த விளக்கு இருக்குதே, இத 1 பில்லியன் அபூலகம் உருவானாலும் அணைக்க முடியாது. அபூலகம் உருவாகலாம், அபூ ஜஹில் உருவாகலாம், உபை இப்னு ஸலூல் உருவாகலாம், அப்துல்லா பின் சபா, இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய விரோதிகள், கமால் அதாதுர்க், ஃபெர்னாண்டோ போன்ற யார் உருவானாலும் இஸ்லாம் சூரியனை போன்றது. இஸ்லாம் ஒரு நாடும் ஒரே அடியாக மறைவதில்லை. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஸ்பெயினிலே இஸ்லாம் அழிந்தது, முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். ஸ்பெயினில் அழிந்த நேரம் அதே நேரம் துருக்கியிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது. ஒரு இடத்தில் அழியும் பொழுது அல்லாஹ் இன்னொரு இடத்தில் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார். பக்தாதிலே கத்தார் முஸ்லீம்களை அழித்தார்கள், 20 லட்சம் முஸ்லீம்களை. பக்தாதில் இஸ்லாம் அழியும் பொழுது இந்தியாவிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது. இது சகோதரர்களே வரலாற்று தகவல்கள். எனவேதான் இஸ்லாத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்கென்று சிலரை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் தேர்ந்தெடுத்தார். இதில் முக்கியமானவர்கள் தான் அபுல் காசிம் மஹ்மூத் பின் சப்கத் தகீன் என்பவர். இந்தியாவில் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை வளர்த்தவர். மூசா பின் நுசைர் இஸ்மாயிலே இஸ்லாத்தை வளர்த்தவர்கள். இஸ்லாம் அழிய விடாமல் அல்லாஹ் சிலரை உருவாக்கினார். சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் அல் நாசிர், யூசுப் பின் தாஷ்வி இஸ்மாயிலே உருவான மிக முக்கியமானவர். யூசுப் பின் தாஷ்வி சகோதரர்களே, ஔரங்கசீப் ஆலம்கீர், இந்தியாவில் வந்த ஔரங்கசீப் ஆலம்கீர், ஃபத்ஹ் அலி கான், சுல்தான் தீபு, இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய ஆணிவேரை நாட்டியவர்கள். சகோதரர்களே, பிலிப்பைனிலே ஒருவர் வந்தார், சுல்தான் லாபு லாபு
பிலிப்பை முருத்தத்தாக இருந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றியவர் பிலிப்பைனுடைய சுல்தான் லாபு லாபு. சகோதரர்களே, இவ்வாறாக முஸ்லீம்களுடைய காலம் வரலாறு சொத்து. அல்லாஹ் கடைசியாக இஸ்லாத்துடைய சூரியனை வெளியாக்குவதற்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் இறக்குவான். அதனால் எந்த முஸ்லீம்களும் இஸ்லாம் விழுந்துடுமா, அவர் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாம் படுத்திடுமா, கவலைப்படவே தேவையில்லை. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன்,